வணக்கம். நான் வதீஸ்வரனன். என்றும் என்னுடைய மற்றொரு அனுபவ பகிர்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுபவ பகிர்வுக்கு நான் செல்வதற்கு முன்பு வலிமையாக நான் கூறுவது போன்று, இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக இப்போதுதான் வந்திருந்தால் அல்லது இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைய இந்த எபிசோடில் நான் கொழும்புக்கு வந்த விடயங்கள், சூரியன் எஃப்எம் ஊடாக எனக்கு கிடைத்த பெறுமதியான பரிசில், இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோக்களை போகலாம் வாங்க. இன்று என்னுடைய இந்த எபிசோடில் நான் ஆரம்பிக்க இருக்கின்ற விடயம் வந்து, நான் கொழும்புக்கு எப்படி வந்தேன் என்பது. அதுக்கு முன்புக்கு ஒரு இன்சூரன்ஸை சொல்லிட்டு வந்தால் தான் இதை நான் கனெக்ட் பண்ணலாம். 2006 நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தோன்று கேட்கல. அப்போ நான் தொடர்ச்சியாக கேட்குற வானொலி வந்து சூரியன் எஃப்எம். இப்போ சூரியன் எஃப்எம்மில் வந்து இவர் ஏஆர்வி லோஷன் அண்ணன் வந்து காலையில் சூரியராங்கள் இட்லி வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் கேட்குற வழக்கம் இருந்தது. அப்போக்கில் வந்து அங்கே அந்த சூரியன் எஃப்எம்ல ப்ரோக்ராமில் பார்ட்னர்ஸாக வந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு காம்படிஷன் வந்து வச்சது. அவர் கேட்குற கேள்விக்கு போஸ்ட் கார்டில் நாங்கள் இப்படி அனுப்புவோம். இப்போ அந்த டைமில் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து 2-3 கேள்விகளுக்கு போஸ்ட் கார்டு அனுப்பி கொண்டிருந்தான். அப்படி அனுப்பிட்டு இருக்கேக்கில் கிட்டத்தட்ட 1 அப்படி அந்த ப்ரோக்ராம் நடந்த 1 முடிவில் வெற்றியாளர் யாருன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தது. அப்போ நானும் அந்த கடைசி நாள் வந்து எனக்கு நல்ல ஞாபகம், நான் ரேடியோ பெரிய சத்தமாக போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. அப்போ தபாலட்டி அனுப்பின நிலையில் இன்று இந்த வெற்றியாளராக முதலாவது பரிசுக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வதீஸ்வரனன் அண்டன்துறை ரத்னம் அப்படின்னு சொல்லி லோஷன் அண்ணன் வந்து அறிவித்தார். நான் வந்து சரியாக சந்தோஷப்பட்டு எனக்கு பரிசு கிடைச்சிட்டேன். அது என்ன பரிசுன்னு சொன்னால், 21-inch தொலைக்காட்சி, ஒரு டிவி ஒன்று தான் எனக்கு ப்ரைஸாக கிடைச்சது. ஆனால் எனக்கு அந்த நேரம் வந்து இங்கே கலெக்ட் பண்ண இயலாது. ஸோ அங்கேருந்து நான் அவங்கள கம்பெனிக்கு தொலைபேசி எடுத்து சொன்னால், இப்படி நான் ஜெஃப்னால் இருக்கிறேன், எனக்கு பாதையெல்லாம் பூட்டி சண்டை தொடங்கினபடியே எங்களுக்கு வந்து எடுக்க இயலாது, நான் வந்து பாதையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எடுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு இது பரிசை வின் பண்ண அப்புறம் நான் இப்போ கொழும்புக்கு வரேன். கொழும்புக்கு வர முன்னுக்கு நான் போய் எனக்கு கிளியரன்ஸ், ஆர்மி கிளியரன்ஸ் கிடைக்கிட்டது வளங்கியாக எடுக்கிற போல. அதை எடுத்த அப்புறம் நான் ஜிஇ ஆஃபீஸில் போய் கப்பலுக்கு பதிஞ்சு, இப்போ அப்பா தான் எனக்கு கூடி கொண்டு வரார். அப்போ நான் 3500 ஒரு ஆளுக்கு டிக்கெட், 2 டிக்கெட் கப்பல் டிக்கெட் எடுத்து டோக்கன் எடுத்து அந்த நாளுக்கு போய் மார்ட்டின் ரோட்டலில் நின்று போய் இருக்க சிங்கள மகாவித்தியாலயத்துக்கில் போய் பேக் எல்லாம் செக் பண்ணி அவங்களை அப்படியே எங்களை கூட்டிக் கொண்டு போய் ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் அப்போ இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து தான் எங்களை காங்கேசந்துறைக்கு இந்த சிடிபி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போனோம். அப்படி ஏற்றி கொண்டு அங்கே போன அப்புறம் அங்கேயும் காங்கேசந்துறை நேவி கடற்படை தளத்துக்குள்ளே என்றாருக்கு முன்னுக்கும் எங்களுக்கு ஒரு செக்கிங் நடந்தது. அந்த செக்கிங்கில் இருந்தால் ஒரு விடயம் நடந்தது. இப்போ எனக்கு கொழும்பு போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்தாச்சு. அங்கே எனக்கு சிங்களம் தெரியாது, போய் எப்படி சிங்களம் கதைக்க போகிறேன். அப்போ நான் படியலோட காய்ச்சி நேரம் படியல சொன்னாங்க, நீ பஸ்ஸில் ஏறிட்டு இறங்கணும் பண்ண சொன்னால் பயணுவேன் அப்படின்னு சொல்லி பயணுவேன், அது பிறகு தண்ணி ஏண்டா பத்துருவேன் அப்படின்னு சொல்லி சிங்கள வீடுகள் 2-3 பற்றி போனேன். அப்போ நான் டவுனில் போய் உபாலசிங்க புத்தக சாலையில் என்று நிற்கிறேன். சிங்களம் கற்பது எப்படி என்று சொல்லி ஒரு புக் கொண்டு வாங்கி கொண்டு அதையும் பேக்கில் வச்சுட்டு தான் போகிறோம். அப்போ நான் அந்த கடற்படை முகாமில் அந்த செக்கிங் நேரம் அந்த பேக்கில் அந்த புத்தகத்தை கண்டுட்டு அதில் செக் பண்ண அந்த கடற்படை வீரர் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு மற்ற ஆட்களுக்கெல்லாம் காட்டி ஏதோ சொல்லி சிரித்தார். அப்போ எனக்கு அந்த நேரம் அவர் என்ன சொன்னதுன்னு பிள்ளைங்க இல்லை. அப்போ நான் அதுக்கு பிறகு அப்படியே போய் கப்பலில் ஏறியாச்சு. கப்பலில் ஏறி க்ரீன் ஓஷன், கப்பலில் ஏறி ரிங்கோக்கு வரணும். ரிங்கோக்கு வரணும்னா அப்போ அந்த நேரம் க்ராஸாக வேற இல்லை, அதுக்கு முன்னாடி காங்கேசந்துறையிலேருந்து விளக்கிட்டு நேர டே கலர் ரிங்கோக்கு வேற இல்லாது. இங்கேருந்து நீங்கள் காங்கேசந்துறையிலேருந்து இன்டர்நேஷ்னல் போர்டருக்கு போய் அங்கே இன்டர்நேஷ்னல் போர்டரால் தான் நீங்கள் திருவோணமலைக்கு நேரம் வந்து அதுக்கு அப்புறம் திருப்பி உள்ளுக்குள்ளே வரணும். கிட்டத்தட்ட 10 ட்ராவலிங்காக இருக்கணும் அந்த நேரம் இருந்தது கப்பல். பின்னேரம் போல வெளிக்கிட்ட கப்பல் அடுத்த நாள் இப்படியேத்தான் போய் ரிங்கோவில் சேர்ந்தது. என்ன பிரச்சனைன்னா, இப்போ கப்பலுக்கு நாங்கள் இருக்கிறோம் 4 மேலே கீழேன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த கடலில் போய்க்குள்ள ஒரு இது இருக்குது. இப்படி அந்த அலை இப்படி இப்படி ஆடிக்கொண்டிருக்கேக்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் வாந்தி எடுப்பீங்க. வாந்தி எடுக்கிற ஒரு இது ரெண்டு பேரும் அங்கே இருக்குன்னா அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாம் வாந்தி எடுக்கிறாங்க ஒரு பக்கம். மற்ற பக்கத்தால் மூட்டைக்கடி, சீட்ஸ் எல்லாம் வந்து மூட்டைன்னு சொல்லி அந்த பூச்சி இருக்கு, ரத்தத்தை வந்து உருண்டி மாதிரி. அப்போ அது வந்து மூட்டை. அப்போ ஆக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பெட்ஷீட்டெல்லாம் போட்டுட்டு அல்லது ஏதாவது ஒன்று பிரித்து போட்டு அதுக்கு மேலாம் இருக்கும் சக்தியான மூட்டை. அப்போ அந்த நேரம் அது சரியாக இருந்தது போயிருக்கல. அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் கடியை தாண்டி கொண்டு தான் கப்பலில் போய் திருவோணமலை துறைமுகத்தில் இருந்து
நாங்கள் அடுத்த நாள் மத்தியானத்தில் போகிறோம். நாங்கள் திருவண்ணாமலை வந்து பேருந்து மூலமாக அவருக்கு டேயில் ரெகுலர் நிறைய இடத்துல செக் பண்ணினேன். அப்போ நிறைய இடத்துல செக் பண்ணி அங்கே அதுக்கு பிறகு தான் கொழும்பு நாங்கள் அப்படியே வரலன்னு ஒரு 2 மணி போல் வந்து சேர்ந்தோம் கொழும்புக்கு. கொழும்பு சேர்ந்த பிறகு கொழும்பு ஆட்டுப்பட்டி தெரு ஃபுல்மெண்டால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு லட்ஜில் தான் வந்து நான் முதல் தங்கியிருந்தேன். அப்போ அங்கே நிறைய யாழ்ப்பாண அந்தாக்கள் வெளிநாட்டுக்கு போகிறவ எல்லாம் வந்துருந்தேன். அப்போ என்னென்னா எனக்கு ரூம் வந்து நான் எடுக்கலை, இங்கே வந்து படிக்கிறேன்னு வந்தாச்சு. அப்புறம் ரூம் எனக்கு எடுக்கலை, எடுக்கிறபடியாக எனக்கு எங்களோட ஊரில் ஒரு அண்ணன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் கொழும்பில் இருக்கிறார், அவர் வந்து ரூம் எடுத்து தருவேன்னு சொல்லி. அப்போ அவர் அடுத்த நாள் நாங்கள் லோஜிலேருந்து அந்த அண்ணன் டெலிஃபோன் பண்ணி காய்ச்சி நிறைய ரூம் எல்லாம் போய் பார்க்குறோம். நிறைய ரூம் எல்லாம் பார்த்து அப்புறம் கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு நான் 5-4 நாள் வந்து கொழும்பு ஹோட்டலில் தான் அந்த லொட்ஜில் நின்றுனாங்க. அதுக்கு பிறகு தான் நான் ரூம் கிடைக்குது, தேசி வேலையில் வந்து ரூம் கிடைச்சி நான் அங்கே வந்துருக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து திருப்பி யாழ்ப்பாணம் போடுறேன். ஸோ முதல் நான் வந்து படிக்க போனது வந்து கொழும்பில் ஏசிபிடி ஏசிபிடின்னு அந்த குளத்திலாம் போய் நான் படிச்சிடறேன். அப்படி படித்த வந்து இருக்கலாம் எனக்கு வந்து என்னுடைய நண்பர் இருந்தவரிங்க கொழும்பில், என்னோடய படித்தவர் சென்ட் பேட்ரிக்ஸ் குளத்தில். அப்போ அவரோடு தான் சதீஷ், அவரோடு தான் நான் அங்கே போய் வரது. அப்போ அந்த நேரம் தான் அவரோட தான் நிறைய படிகள் வந்து கொழும்பில் பழக்கமானது. இப்போ கொழும்பில் பழக்கமாகல வந்து இங்கே செக்கிங் நடக்கும், அப்போ போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கணும். அப்போ எங்களோட வீட்டு ஓனர் வந்து கலதம் எழுதி ஜிஎஸ்கிட்ட போய் ஜிஎஸ்ஸூடாக வந்து நான் இந்த வீட்டை வந்து ஒரு வாடகைக்கு வந்து குடிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே பதிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து தெய்வல போலீஸில் போய் பதிஞ்சு போலீஸ் ரிப்போர்ட் அந்த இது வச்சுட்டு போகணும். நீங்கள் எங்கேயும் போயக்குள்ள வழியில் உங்களை செக் பண்ணால் உங்களோட ஐடென்டிட்டி கார்டும் போலீஸ் ரிப்போர்ட்டும் கட்டாயம் இருக்கணும், இல்லாட்டி உங்களை பிடிச்சிட்டு போகிற நிலைமை தான் அந்த நேரம் அங்கே இருந்தது கொழும்புல. அப்போ நாங்கள் அப்படி இருந்து ஒன்று கேட்குள்ள பிறகு வந்து கொஞ்சம் கொழும்பு பழக தொடங்கினா பிறகு நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறது. கிரிக்கெட் விளையாட போகிறதுங்கன்னு சொன்னால் தெய்வலையில் இருக்குது கிரவுண்ட், அந்த ஜூவுக்கு முன்னுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது தெய்வல கிரவுண்ட் ஒன்று, அந்த கிரவுண்ட்லாம் போய் நான் கிரிக்கெட் விளையாடு. அப்படி விளையாடிக்கிட்டான் எங்களுக்கு வந்து இந்த ஊடக நண்பர்கள் வந்து எங்களுக்கு பழக்கமானது. என்னென்னா அந்த டைமில் வந்து ஊடகம் என்ன சொன்னால் டிவி அண்ட் ரேடியோஸ் வந்து சரியான ஃபேமஸ், இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாம் அப்போ வேற இல்லை. அப்போ ஃபேஸ்புக்குன்னு ஆரம்பம் தான் எங்களுக்கு அப்போ புதுசாக பைக்கில். அப்போ எங்களுக்கு பெருசாக ஃபேஸ்புக் எல்லாம் நாங்கள் பழக்கம் இல்லை. ஆகவே எங்களோட பொழுதுபோக்குகள் அந்த நேரம் வானொலியும் தொலைக்காட்சியும் தான். அப்போ அந்த நேரம் வானொலி தொலைக்காட்சியில் வேலை செய்தால் பற்றிய ஒரு ரெபுடேஷன் வந்து இருந்தது. இப்போ அந்த இடத்துல சனி ஞாயிறு கிழமையில வந்து சூரியன் எஃப்எம் ஆக்கள் வருகிறோம், சக்தி ஆக்கள் வருகிறோம், இப்படி தொலைபேசி நிறுவனங்களில் இந்த கஸ்டம் கேஸில் வேலை செய்கிற ஆக்கள் வரணும். அப்படி அப்படி தான் அந்த நண்பர்கள் வந்து பழகத்தினது. அப்போ நான் இப்போ விளையாடி கொண்டு கிரவுண்டில் விளையாடி கொண்டு இருக்கேக்கில் வந்து இந்த லோஷனா இந்த பழக்கங்கள் கொஞ்சம் கிடைச்சிது. அந்த நேரம் நான் எப்படி சொன்னேன், நீங்கள் டிவி இந்த ப்ரைஸ் கிடைச்ச அதுதான் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன்னு அவர் ஞாபகம் இருக்கு எனக்கு என்ன சொல்லி சொன்னார். அப்போ நான் இங்கே வந்த அப்புறம் இந்த கம்பெனியை வந்து கண்டாக்ட் பண்ணேன், அது வந்து சரியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. டிவி இப்படி ப்ரைஸ் எடுக்க இப்போ வேறு ஒன்று அப்படின்னு சொல்லி சரியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதபடியே நான் அந்த விளையாடி கொண்டு இந்த நேரம் ஒரு நாள் லோஷன் அன்னைக்கு சொன்னான், இப்படி ப்ரைஸ் என்ன நான் இப்போ தான் வந்துருக்கிறேன், ப்ரைஸ் எடுக்க எனக்கு என்ன இதை வந்து என்ன வந்து தடித்து கொண்டிருக்கேன்னு தெரியலையான்னு சொல்லி அப்புறம் அவர் வந்து கதைச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த டிவி எனக்கு கிடைச்சது, 21 inch TV கிடைச்சிது. நான் ரூமில் கொண்டு வச்சு அந்த நேரம் தான் அந்த சின்ன நான் டிவி அன்றனாலேயே நாங்கள் இங்கே கொழும்பில் படங்கள் அதில் இதில் வந்து பார்த்து கொண்டிருந்தது. ஸோ அப்படி இருந்து கொண்டிருக்கிறதுல தான் எனக்கு வந்து நான் ஏசி வீட்டில் படித்தவன்ருக்கேன். என்னோடய நண்பர்கள் வந்து எனக்கு ஒரு தற்காலிகமான ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி வந்து எடுத்தார். அவர் அதே மாதிரி ஏசிபிடி பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்டர்நெட் கஃபேயில் வந்து நான் பகுதி நேரமாக வேலை செய்வேன். அதாவது ஏசிபிடியில் கிளாஸை முடிச்சுட்டு அங்கே போய் ஈவினிங் 5-9 மட்டும் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் 9-ல திரும்பி போயிட்டு வருவேன். ஸோ அப்படி தான் நான் இருந்தேன் போன கொழும்பு அனுபவம் இருந்தேன். அந்த நேரம் நிறைய இடங்கள் ரோட்டில் செக்கிங் வரும் இது வரும். அப்போ அந்த அதுக்கு பிறகு நான் வந்த டைமில் தான் சிவாஜி படம், ரஜினிகாந்தில் சிவாஜி படம் ஓடினது. இப்போ நான் என்னுடைய ஸ்கூல் மேட்ஸையும் கூட்டிக்கொண்டு தான் போய் சிவாஜி படத்தை தியேட்டரில் பார்த்தது. இந்த படம்னு சொல்லிக்கலாம் ஞாபகம் வரணும், 2004 நாங்கள் எஃப்னால் இருக்கேக்கில் இந்த பாய்ஸ் அந்த படம் வந்தது. பாய்ஸ் படத்தையும் நாங்கள் போய் பார்த்துனாங்க. இந்த யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பெரிய பிரச்சனை பட்டு நிப்பாட்டினது. அந்த நிப்பாட்டுறதுக்கு முதல் ஷோ நாங்கள் போய் பார்த்துனாங்க. ஈவினிங் 4:30 ஷோ வந்து நாங்கள் போய் பார்த்துனாங்க. ஈவினிங்
அது முடிய இரவு 9 o'clock ஷோ வந்து கேன்சல் பண்ணப்பட்டது. விடுதலை புலிகள் வந்து அது எங்களை கலாச்சார பண்பாடுகளுக்கு சரியில்லை அந்த படம் என்று சொல்லி அவை அந்த படத்தை தடை செய்தது. அப்போ எங்களை அந்த பெட்டியெல்லாம் கல் அலாலையில் வரிஞ்சு அந்த கண்ணாடியெல்லாம் விட்டு பெட்டிய பிரச்சனை நடந்த அந்த நேரம். ஸோ அதான் நான் அந்த பாய்ஸ் படம் தான் முதன் முதலாக தியேட்டரில் போய் பார்த்த படம். கிட்ட 18 வயசில் தான் நான் இந்த முதலாவது பிக் ஸ்க்ரீன் அனுபவம் எனக்கு கிடைச்சது. ஸோ இப்போ நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்க போனது இப்போ என்னுடைய அந்த முதலாவது வேலை வந்து நான் ஒரு தொலைக்காட்சி தயாரிப்பு நிறுவனமுண்ட ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ட்ரெயினியாக தான் முதன் முதலாக போய் ஜாயின் ஆகிறேன் யங் ஏஷியா டெலிவிஷனில். அந்த சுவாரஸ்யமான விடயங்களை தான் நான் இனி சொல்ல போகிறேன். அங்கே போய் நான் எப்படி சிங்கம் தெரியாமல் தடமாறி என்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கு அந்த நேரம் வானொலியில் உள்ள வேலை செய்கிறதுக்கு போன சம்பவம், இது சம்மந்தமாகலாம் நான் இனி அடுத்து வர்ற எபிசோடில் வந்து கேட்க போகிறேன். ஆக இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் உங்களை சொல்லணும், இந்த இனி என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் வாரத்துக்கு 3 வீடியோக்கள் தான் நான் பதிவேற்றுறதுக்கு முடிவு செய்திருக்கிறேன். அது திங்கள் புதன் வெள்ளி அல்லது திங்கள் புதன் சனி, அது வந்து இந்த ஒழுங்கில் வந்து இனி போய்கொண்டிருக்கும். ஆகவே என்னுடைய அடுத்த எபிசோடில் நான் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்காட்டி உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆகவே இன்னும் ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.